அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குக்கிங். நான் தான் உங்க குட்டி செஃப். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச விரும்பி சாப்பிடக்கூடிய பருத்தி பால் தான் எவ்வளவு ஈஸியா செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாமா? ஆ கப 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 பருத்தி பாலா, யம்மி யம்மி. பருத்தி பால் செய்யறதுக்கு முதல்ல நம்ம பருத்தி விதைய ஊற வைக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு 2 கப் எடுத்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம். இத 2ல இருந்து 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு இத ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. பருத்தி விதை வந்து ரொம்ப காத்து போலதா இருக்கும். எல்லா விதைகளும் தண்ணிக்குள்ள இறங்காது. அதனால இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டு இத மூடி வச்சு 8 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கங்க. கூடவே 2 கப் பருத்தி விதைக்கு 1/2 கப் போல பச்சரிசி எடுத்துக்கங்க. இதையும் 2ல இருந்து 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு இது ஊறிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. இது 1 மணி நேரம் வரைக்கும் ஊறினா போதும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கறப்ப பருத்தி விதை இந்த மாதிரி தான் ஊறி வந்திருக்கும். இதுல உள்ள தண்ணியை நல்லா புளிஞ்சி எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கங்க. கூடவே இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. இத நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி தான் இது ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க. நீங்க எடுக்கிற பருத்தி விதையோட அளவு பொறுத்து எத்தனை பேட்சா வேணாலும் பிரிச்சு அரைச்சுக்கோங்க. எனக்கு இன்னைக்கு 250 கிராமுக்கு 2 பேட்சா வந்துச்சு. இதுக்கும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதையும் அரைச்செடுத்து அது கூடவே சேர்த்துடலாம். கிரைண்டர்ல அரைச்சாலும் சரி, மிக்சியில அரைச்சாலும் சரி, இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் அகலமான ஃபில்டரை பார்த்து எடுத்துக்கோங்க. மேலாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டீங்கன்னா சீக்கிரமா அந்த பாலெல்லாம் கீழே இறங்கும். இதே மாதிரி மீதி இருக்கதையும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. எனக்கு இப்போ இவ்வளோ பால் கிடச்சிருக்கு. இதோட சக்கையை வேஸ்ட் பண்ண வேணாம். மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் பால் எடுத்துடலாம். பருத்தி பால் செய்கிறதுக்கு எல்லாருமே அதோட சக்கையை 2 அல்லது 3 தடவை புளிஞ்சு எடுத்துக்குவாங்க. நான் இன்னைக்கு 2 தடவை தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடச்சது கெட்டியான பால், இது வந்து செகண்ட் டைம் கிடச்சது லேசான பால். இப்போ ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. எனக்கு ரெண்டையும் சேர்த்து இவ்வளோ பால் கிடச்சிருக்கு. அதுக்குள்ளே நம்ம ஊற வச்ச பச்சரிசியும் தயாராக இருக்குது. இதையும் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை இதில் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை கலந்து வச்சலாம். அதே மாதிரி பருத்தி பால் நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டு ஊற வச்சுக்கோங்க. ஈவினிங் செய்கிறதா இருந்தால் காலையில் ஊற வச்சுக்கோங்க. எப்படி பார்த்தாலும் 8 மணி நேரத்துக்கிட்ட ஊறணும். அதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் இருக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக வச்சுருக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கணும், இல்லாட்டி சீக்கிரமாகவே அடி பிடிச்சிரும். கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சரிசி மாவையும் உள்ளுக்க சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு, இது இனிப்பை எடுத்து கொடுக்கறதுக்கு தான், சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பச்சரிசி மாவு சேர்த்த உடனே ஒரு மாதிரி கட்டி போடுற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக அதை அமுத்தி விட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் அது சரியாயிரும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுப்பை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி 2 கப் பருத்தி விதைக்கு வந்து 1 கப் வெள்ளம் எடுத்துக்கிறேன். உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. கூடவே வெள்ளம் கரையிற அளவுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதம் எதுவும் தேவையில்லை. இந்த அளவுக்கு கொதிச்சு வந்தாலே வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்சிரும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. தூசி எதுவும் இருக்கும், அதனால நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வடிகட்டி வச்சிருக்க வெள்ளை கரைசல் எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும், ஒரு கொதி வர்ற வரைக்கும். இந்த அளவுக்கு வரும்பொழுது மறுபடியும் இதை கலந்து விட்டுருங்க. அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போவே பருத்திப்பால் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் வாசனைக்காக 3 ஏலக்காவாக பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த கருப்பு விதைகள் இதுவும் இருக்கக்கூடாது, இருந்தால் கசக்கும். கூடவே ஒரு துண்டு சுக்கையும் நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய்,
சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான் நம்மளோட சூடான பருத்திப்பால் வந்து ரெடி. பருத்திப்பால் கிண்டும் பொழுதே நல்ல மணமாக இருக்குது. எவ்வளோ ஈஸியாக செஞ்சாச்சுன்னு பாருங்கள். இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது, அதுக்கெல்லாம் முடிச்சதே தெரியல. கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் இந்த பருத்திப்பால் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிச்சன் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.